ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்எஸ் சமையலில் பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை கடைசி வரையும் பாருங்கள். அதில் ஆயுளின் ஆரோக்கியத்தை பற்றி சின்னதாக ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ பீஃப் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கிலோ பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 கிலோ கறி எடுத்துக்கோங்க. 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1 கிலோ கறி போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் 600 கிராம், தக்காளி 400 கிராம், கொத்தமல்லி 1 கட்டு, புதினா 1/2 கட்டு, பச்சை மிளகாய் 100 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், எலுமிச்சை பழம் 1/2 எலுமிச்சை பழத்தை சார் பிரிஞ்சு வச்சுருக்கேன், தயிர் 1 கப், கேசரி கலர் கொஞ்சமாக கலக்கி வச்சுருக்கோங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இல்லை, குக்கரில் கறியை வேக வச்சுக்கலாம். கறி கூட எல்லா மசாலாவையும் கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் கறியில் மசாலா இறங்கி நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கறி 1/4 அளவு வேக வச்சிட்டோன்னா ஈஸியாக தம்மு கொடுத்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நமக்கு ஈஸியாக பிரியாணியும் செஞ்சிடலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 5-6 விசில் வரட்டும், அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 300 கிராம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் அரிசியை வேக வச்சு வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். 1 கையளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குங்க. எல்லா மசாலாவையும் இப்போ சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இப்போது கறி வெந்துச்சான்னு பார்க்கலாம். முக்கால்வாசி அளவு வெந்துருச்சு. அதையும் மசாலா கூட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தயிரை சேர்த்துக்கலாம். தயிரும் மசாலாவும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். கடைசியில் எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க விடுங்க. நம்ம தண்ணி கொதிச்சுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கொதி வந்துச்சு. இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி
முக்கால் அளவு வேக விடணும். அப்போ தான் தம் கொடுக்கும்போது சரியான பதத்துக்கு வரும். இதில் கொஞ்சமாக புதினாவை தூவ விடுங்க. ஒரு கொதி வரட்டும். அரிசி வெந்துடுச்சு முக்கால் அளவு. ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருந்தால் எடுத்து வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசியை மசாலாவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற எண்ணெயை கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு கிண்ண அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மசாலாவில் அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் கேசரி கலரை சேர்த்துக்கலாம். அது கூட எண்ணெயையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தம் கொடுத்துடலாம். ஒரு பழைய தவா இருந்தால் அது ஸ்டவ் வச்சு தம் கொடுத்துடுங்க. வடித்த தண்ணியையும் மேலே ஏற்றிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் கொடுங்க. அவ்வளோதாங்க, சாதம் வெந்துச்சான்னு பார்க்கலாம். சாதம் வெந்துச்சு. கீழே இருக்கிற மசாலாவோட சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம கம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ். இளைத்த உடம்புக்கு சிகிச்சை: பேரிச்சை பழத்துடன் வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வந்தால் நடுத்தரமான உடல் பருமன் அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.